அங்கே ஒரு பூச்சிக்கு சிலை வைத்திருந்தார்கள். அதுவும் சுற்றுலா பயணிகளை கவர்வதற்காக அந்த பூச்சிக்கு சிலை வைத்திருந்தார்கள். ஆச்சரியமான ஒரு விஷயம், பூச்சிக்கு சிலையா என்று அங்கே உள்ள பெரியவர்களிடம் கைடுன்னு இருப்பார்கள், அவர்கிட்ட கேட்டோம். பூச்சிக்கு சிலை வைத்திருக்க, அதாவது நம்ம நாட்டில் சிலை என்பது மிக முக்கியமாக அதுவும் நகரங்களுக்கு குறியீடாக இருந்து கொண்டு இருக்கிறது. நான் எனக்கு ஒரு நகரம் சிலை என்றவுடன் ஒரு கவிதை நினைவிற்கு வரும். சென்னை தலைநகரம் மட்டுமல்ல சிலை நகரம் கூட, சென்னை தலைநகரம் மட்டுமல்ல சிலை நகரமும் கூட, ஆனால் சிலையில் கூட அரசியல்வாதிகள் பேசிக் கொண்டிருப்பார்கள், உழைப்பாளர்கள் உழைத்துக் கொண்டிருப்பார்கள். சென்னை தலைநகரம் மட்டுமல்ல சிலை நகரம் என்று ஒரு புதுக்கவிஞர் பாடியிருக்கிறார். ஆக சிலைகளை பார்த்த உடனே நமக்கு சில வழிமுறைகள் நமக்கு தெரியும், வழிகாட்டுதல்கள் தெரியும். ஆக ஆனால் அந்த பூச்சிக்கு சிலை வைத்திருக்கிறார்கள் என்று சுற்றுலா பயணிகள் எல்லாம் ஆச்சரியமாக பார்க்கும் பொழுது அந்த கைடு சொன்னாரு, பல நூறாண்டுகளுக்கு முன்னால் இந்த இடத்தில் பருத்தி தான் விளைவித்துக் கொண்டிருந்தார்கள், பருத்தி விளைவித்துக் கொண்டிருந்தார்கள். திடீரென்று எங்கேயோ ஒரு பூச்சி வந்து இந்த பருத்தி மொட்டுகளையே சாப்பிட்டு விட்டு போய்விடும். எல்லா விவசாயிகளும் வறுமையில் வாட ஆரம்பித்தார்கள். எந்த பயிர் போட்டாலும் புற்றீசல்கள் மாதிரி இந்த ஈசல்கள் மாதிரி வந்து இந்த ஈக்கள் வந்து சாப்பிட்டுட்டு போயிடும். என்ன செய்வது என்று பெரியவர்கள் எல்லாம் சேர்ந்து முடிவெடுக்கும் பொழுது, பூமிக்கு வெளியே எந்த பயிர் போட்டாலும் இந்த ஈசல்கள் வந்து சாப்பிட்டு விட்டு சென்று விடுவீங்க, அதனால் பூமிக்கு அடியே என்ன பயிர் இருக்கிறதோ அதை விளைவிப்போம் என்று எல்லோரும் ஆலோசித்து விளைவித்தது தான் நிலக்கடலை. மணிலா பயிர் என்று சொல்கிறோம் அல்லவா, மணிலாவில் இந்த நிலக்கடலை அவர்கள் பயிர் செய்ய ஆரம்பிக்கிறார்கள். இந்த பூச்சிகள் எல்லாம் வருகிறது, ஏமாந்து போகின்றன. மேலே உள்ள ஏதாவது இலையை பிடிச்சா கூட பூச்சி கீழே உள்ள நிலக்கடலைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிலக்கடலை அதிகமாக விளைவிக்க ஆரம்பித்த உடனேயே அங்கே உள்ள விவசாயிகளுக்கு தனது உபயோகத்திற்கு போக ஏற்றுமதி செய்த பின்பு அங்கே உள்ள விவசாயிகள் அத்தனை பேரும் செல்வந்தர்கள் ஆகிவிட்டார்களாம். ஆக எல்லோரும் நாம் செல்வந்தாவதற்கு ஆவதற்கு எது உதவி செய்தது, இந்த பூச்சி தான் உதவி செய்தது, அதனால் இந்த பூச்சிக்கு ஒரு சிலை எழுப்போம் என்று பூச்சிக்கு அங்கு ஒரு சிலை வைத்திருக்கிறார்கள். ஆக இதை பார்க்கும் பொழுது நமக்கு என்ன தோன்றுகிறது என்றால், நமக்கு ஏதாவது ஒன்று கெடுதல் செஞ்சதுன்னா அதிலிருந்து பாடம் கற்று அதன் மூலம் நாம் முன்னேறும் பொழுது அந்த கெடுதல் செஞ்சதுக்கு ஒரு கும்பிடு போடுவோம், அதான் அந்த பூச்சிக்கு சிலை வைத்திருக்கிறார்கள். இது ஒரு பாடமும் கூட. நமக்கு ஏதாவது கெடுதல் வந்ததுன்னா அதுக்கு பின்னாலே போகாம இது எப்படி நமது வாழ்க்கையை மாற்றுவதற்கு இந்த கெடுதல் வருகிறது என்பதை பார்ப்பதற்கு, அது நான் ரொம்ப சின்ன வயசுல படிக்கிற போது பார்த்தது எப்பொழுதுமே எனக்கு அந்த ஞாபகம் வரும். ஆக ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா, ஆ இது அந்த பூச்சி, இந்த பூச்சிக்கு ஒரு செலவு வச்சிருவோம், நம்ம நிலக்கடலையே பயிரிட்டுருவோம், நமக்கு மட்டும் இல்லை மற்றவங்களுக்கும் கொடுத்துருவோம் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். ஆக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அது மட்டும் இல்லை, இங்கே அண்ணன் முதலமைச்சர் அவரிடம் நான் சொன்னேன், நாம் லண்டனுக்கு படிக்க போகும்பொழுது அந்த லண்டன் பஸ்ஸை பார்த்தோன்னா அவ்வளோ ஆசையாக இருக்கும். லண்டன் பஸ், நீங்கள் ரைமில் கூட பார்த்துருப்போம், லண்டன் பஸ் லண்டன் பஸ் அப்படின்னு வரும். அந்த லண்டன் பஸ்ஸில் ஏறி உட்காந்து அப்படியே லண்டனை முழுசாக சுற்றி காண்பிச்சிருவாங்க. அதே மாதிரி எனக்கு ஒரு கனவு, அந்த பஸ்ல ஏறி அப்படியே புதுவையை முழுவதுமாக சுற்றி காண்பித்தால் இந்த புதுவையின் சுற்றுலா அந்த நிகழ்வு உலகம் முழுவதும் பரவுவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஆக சுற்றுலா நம்ம எல்லாம் சொன்ன மாதிரி வருவாயை பெருக்குவதற்கு ஒரு துறை முக்கியமாக இருக்கிறது என்றால் அது சுற்றுலாத்துறை. முதலில் எந்தவித முதலீடும் இல்லாமல் மக்களின் மகிழ்ச்சியை முதலீடாக கொண்டு, மக்களின் ஆர்வத்தை முதலீடாக கொண்டு, மக்களின் விருப்பத்தை முதலீடாக கொண்டு உடனே ஒரு துறையில் வருமானம் ஈட்ட முடியும் என்றால் அது சுற்றுலாத்துறை தான். அதை புதுவை சுற்றுலாத்துறை மிக சரியாக நினைத்து, அதுவும் தமிழ் புத்தாண்டு அன்று எல்லோரும் புதுவையை நோக்கி வந்து கொண்டு இருக்கிறார்கள். காற்று வாங்கன்னா கூட புதுவைக்கு தான் வராங்க. ஆக அந்த காற்று வாங்குவதற்கு வரும் புதுவையை வரும் மக்கள் மிக மகிழ்ச்சியாக இந்த புதுவையின் சூழ்நிலையை அவர்கள் மகிழ்ச்சியாக அனுபவிக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக மிக நல்லதொரு நிகழ்ச்சியை இவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இது மட்டுமல்ல, மரியாதைக்குரிய அண்ணன் லட்சுமி நாராயணன் அவர்கள் சொன்னதை போல இன்னும் பல திருவிழாக்களை புதுச்சேரி காண இருக்கிறது. முதல்வர்கள் சொன்னார்கள் அல்லவா, திருவிழாக்கள் என்றாலே மகிழ்ச்சி தான், புதுவை என்றாலே மகிழ்ச்சி, மகிழ்ச்சிக்கு மகிழ்ச்சி சேர்க்கின்ற பல திருவிழாக்களை காண இருக்கிறோம் என்பது மட்டுமல்ல, இன்னொன்றையும் சொல்கிறேன். சமீபத்தில் நாம் பாரத பிரதமர் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்களை நான் சந்தித்தேன். அப்போ புதுவை மக்களையும் புதுவை முதலமைச்சர் அண்ணன்
அவர்களை மிக அன்போடு நலம் விசாரித்தார்கள். அப்பொழுதுதான் காலையில் இந்த கடற்கரை திருவிழாவை பற்றி ஒரு செய்தி வந்திருந்தது. நான் உடனே பிரதம அமைச்சரிடம் சொன்னேன், ஏனென்றால் அவருக்கு சுற்றுலாவை மையப்படுத்தி நடக்கின்ற விழாக்கள் என்றால் அவருக்கு மிகவும் பிடிக்கும். உடனே நான் சொன்னேன், இதே போல கடற்கரை திருவிழா, பல கிலோமீட்டர் கடற்கரை இருக்கிறது புதுவையில், ஆக கடற்கரை திருவிழாக்கள் நடத்த இருக்கிறோம் என்றவுடன் உடனே பாராட்டை தெரிவித்தது மட்டுமல்லாமல் உடனே ஒன்று சொன்னார். நீங்கள் எல்லாம் ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி லிபர்ட்டியை போய் பார்த்துருக்கீங்களா, யூனிட்டியை போய் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், இன்னும் நான் பார்க்கல அப்படின்னு. முதல்ல நீங்க, நான் சொன்னேன், உடனே பாரதியாருக்கு எப்படி பட்டேல் அவர்களுக்கு வானுயர சிலை இருக்கிறதோ அதே மல மரியாதைக்குரிய பாரதியார் அவர்களுக்கும் வானுயர சிலை வைப்பதற்கு புதுவையில் ஒரு ஆவல் இருக்கிறது என்று சொன்னவுடன், நீங்கள் எல்லாம் சேர்ந்து முதலில் அங்கே மரியாதைக்குரிய பட்டேல் சிலையை சென்று பாருங்கள், அது எந்த அளவிற்கு வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்று. சுற்றுலா மட்டுமல்ல, சுற்றியுள்ள பல தாழ்த்தப்பட்ட அடிபட்ட பெண்களின் வாழ்க்கையில் அது முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தந்திருக்கிறது. பல மக்கள், பின்தங்கிய மக்களின் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்களை பணக்காரர்களாக்கி இருக்கிறது. பல கோடி வருமானத்தை அதை ஈட்டி தந்திருக்கிறது. அந்த இடத்தை சென்று நீங்கள் எல்லாம் பார்த்து விட்டு புதுவையில் அதே போல ஒரு இடத்தை ஏற்படுத்துங்கள் என்று சொன்னார்கள். ஆக இன்று இந்த நிகழ்வில் உண்மையிலேயே புதுச்சேரியில் வாழ்வாதாரம் மட்டுமல்ல பொருளாதாரம் உயரும் பொழுது அது இந்த மக்களின் வாழ்க்கையில் அவர்களுக்கு உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், செய்ய தொழில், கற்க கல்வி, மகிழ்வதற்கு இடம் எல்லாம் கிடைக்கும். அந்த வகையில் இந்த திருவிழா ஒரு முத்தாய்ப்பாக இருக்கிறது என்று சொல்லி அனைவருக்கும் எனது தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து, இதே போல திருவிழாக்கள் இந்நித்தம் நித்தம் திருவிழாக்களாக இருக்க வேண்டும் நமது வாழ்வு என்ற எனது ஆவலையும் தெரிவித்து உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.